இந்த உலகத்திலேயே எது உயர்ந்தது என்று சொன்னால் மனிதனின் ரசனைதான் என்று நான் சொல்லுவேன். இயற்கை பேரழகு கொண்டதுதான். அந்த பேரழகை கண்டு ரசிக்கக்கூடிய மனம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் அந்த பேரழகு பயன் தருகிறது. என்னுடைய தந்தையார் ஒரு உருது கவிஞர். ஒரு காலத்தில் என்னிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இன்றிலிருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மிக சிறுமியாக இருந்த காலகட்டத்தில் என்னிடத்தில் பேசிய பொழுது என்னுடைய தந்தையார் சொன்னார், ஹசாரோ சால் உருதுவில் சொன்னார், ஹசாரோ சால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகாலாக நர்கிஸ் என்கின்ற ஒரு பூ, ஒரு மலர், ஹசாரோ சால் நர்கிஸ் அப்னி பேனூரி பர் ரோத்தி ஹை. விளக்கம், ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக நர்கிஸ் என்கின்ற மலர் தான் அழகாகவே இல்லையே, தன்னுடைய ரூபம் அழிந்து இருக்கிறதே என்று அழகற்ற தன்மைக்காக அழுது கொண்டே இருக்கிறதாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மலரை பற்றி அப்பா சிந்தித்து சொன்னார், ஹசாரோ சால் நர்கிஸ் அப்பனே பேனூரி பர் ரோத்தி ஹே, படி முஷ்கில் சே ஹோதா ஹே சமன் மே தீதவர் பேதா. அடுத்த வரிதான் அந்த மலரை விடுதலை செய்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழுது கொண்டிருக்கக்கூடிய, தன் அழகற்ற நிலைக்காக அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மலரை மட்டுமே ரசிப்பதற்காக ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்ததற்கு பின்பு ஒரு ரசிகன் தோன்றுகிறான். அந்த ரசிகனுக்காகத்தான் ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மலர் ஏங்கி கொண்டிருக்கிறது என்பது அந்த பாட்டினுடைய பொருள். ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தன்னை யாரும் ரசித்து விட மாட்டார்களா என்று ஏங்கக்கூடிய மலருக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு ரசிகனை இயற்கை தந்து விடுகிறது. யாருக்கு ரசனை இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்வியலில் மேன்மை நிலையை அடைகிறார்கள். தமிழறிவு ஐயா அவர்கள் ஒரு 12 நிமிடங்கள் நம்முடைய உள்ளங்களை உலுக்குகின்ற அளவிலே இப்பொழுது பேசினார். அவர் பேசியதற்கான அந்த மிக முக்கியமான புள்ளி எது என்றால், நாம் எதை ரசிக்கிறோம், எதை ரசிக்காமல் மறுக்கிறோம் என்பதில்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். சிந்தனைகளை ரசிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதே என்கின்ற ஏக்கத்தை பெருந்தகை அவர்கள் இந்த மன்றத்தில் பதிவு செய்தார். இப்போ சந்தோஷப்படுத்தவே முடியறதில்லைங்க, யாரையும் சந்தோஷப்படுத்தவே முடியல. ஒரு சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனித உயிரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டே கேள்வியில் அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். சோ வாட், சோ வாட், வை நாட், சோ வாட் வை நாட் என்கின்ற இரண்டு கேள்விகளில் நம் குழந்தைகள் ரசனையை கடந்து சென்று விடுகிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், 7வது வகுப்பில் படிக்கின்ற பொழுதுதான் எனக்கு டூத் பிரஷே அறிமுகம். அந்த டூத் பிரஷ் ராத்திரி 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சிங்க. அந்த 13 வயதில் பல் துலக்குகின்ற அந்த பிரஷை வச்சுக்கிட்டு எப்போ விடியும் என்று இரவு முழுக்க நான் காத்திருந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது இரவிலும் பல் விளக்கலாம் என்று. இப்பொழுது யோசிக்கின்ற பொழுது என் மனதிலே பூக்கின்ற அந்த வெப்ப துளிகள் எனக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறது. ரசனையின் புள்ளியிலிருந்து நாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த ரசனையின் புள்ளியில் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவதுதான் இந்த பேச்சின் என்னுடைய நோக்கம். எப்படி ரசிப்பது, ஒரு விஷயத்தை எப்படி ரசிக்கிறது? ஐயா ராமலிங்கம் அவர்கள் தன் பேச்சிலே அடிக்கடி பாரதி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா என்கின்ற அந்த சொல்லை 2-3 முறை பயன்படுத்தினார். நான் நினைத்து பார்க்கிறேன், உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடுப்பு இல்லை, தன் குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கையிலே பணமில்லை, மனையாளினுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு கூட நெல்மணிகள் வீட்டில் இல்லை, அரசியலில் அழுத்தங்கள், மனமெல்லாம் காயங்களோடு
பட்டு தவித்து 39 வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு நீங்கிய அந்த கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட அந்த பேரறிஞனான மகாகவி இயற்கையை பார்த்து சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா.